வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்கறது ரொம்பவும் வித்தியாசமான தொழிலுங்க. நம்ம ஊரில் யாருமே தயார் பண்ணாத ஒரு பொருளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல்களில் பார்சல் வாங்கும்போது பேக்கிங் பண்ணி தருவாங்கங்க, பட்டர் பேப்பர்னுவாங்க, பட்டர் பேப்பர் ரோல்னுவாங்க. இதை நாம் தயார் பண்ணுற தொழிலை பற்றி இப்போ விரிவாக பார்ப்போம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான தொழிலுங்க. இந்த ஷவர்மாலாம் வந்து பேக்கிங் பண்ணும்போது ரோல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரில் தான் சுற்றி பேக் பண்ணி தராங்க. அதேமாரி பேக்கரிங்களில் பிஸ்கட் வகைகள் பேக்கிங் பண்ணி தர்றதுக்கு, ஹோட்டல்களில் உணவு வகைகளை பேக்கிங் பண்ண தர்றதுக்கு இந்த மாதிரியான பட்டர் பேப்பர் ஷீட் மிக அதிக அளவு பயன்படுது. இதை ரோலாகவே தயார் பண்ணுறது தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடியது. இதுக்கான இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரம் வந்து பல்வேறு வகையான ப்ராடக்டை பற்றி தயார் பண்ணலாங்க. ஒரே இயந்திரத்தை வாங்கி இந்த மாதிரியான பேக்கிங் பேப்பர் ரோலும் தயார் பண்ணலாம். இன்னும் என்னென்ன தயார் பண்ணலாம் என்பது பின்னாடி சொல்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் மிக அதிகமாக விற்பனை ஆகுதுங்க. ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். ஹோட்டல்களில் எல்லா இடத்துலையும் மார்க்கெட் பண்ணலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேப்பர் ஸ்டோரில் விற்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரியான ஆன்லைன் விற்பனை தளங்கள்லையும் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கான இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி அந்த வீடியோவிலே இருக்குது. தேவைப்படுறவங்க விசாரித்து நீங்கள் வாங்கி உங்கள் ஊரில் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாங்க. இதுதாங்க இந்த பட்டர் பேப்பர் ரோலிங் பண்ணுற மிஷினுங்க. ஏற்கனவே பெரிய சைஸில் ரோல் ஃபார்மில் வந்துருங்க, கிலோ கணக்கில். அதை வந்து சின்ன சின்ன ரோல்களாக நாம் தயார் பண்ணுறதுதாங்க. இதே இயந்திரத்தில் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு, அப்புறம் வந்து நிறைய பொருட்களை நீங்கள் பேக்கிங் பண்ணலாங்க. தெர்மல் பேப்பர் ரோலு, நாப்கின் ரோலு, பேப்பர் ரோலு, இந்தமாரி ஒரே இயந்திரத்தில் பல்வேறு பொருட்களையே தயார் பண்ணலாம் இந்த இயந்திரத்தில். இந்த இயந்திரம் மாடலுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. குறைந்தபட்சம் வந்து 2,00,000 ரூபாயிலேருந்தே கிடைக்குதுங்க. அது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான மிஷினு. ரோலை பின்னாடி மாட்டிடுறோம், அதை வந்து அதை சுற்றி சுற்றி தந்துடுதுங்க. ஒரே இயந்திரம் தான் பல்வேறு வேலைகளை செஞ்சு தருது. ஸோ இந்த ஒரு இயந்திரத்தை வாங்கினாலே போதுமானது. நமக்கு என்ன அளவுகள் வேணுமோ அது தானாக குறிப்பிட்ட அளவு வந்தவொடனே நின்றுடுங்க, கட் பண்ணி ரோலாகவே வந்துடும். அதை நாம் அடுக்கி வச்சு பேக்கிங் பண்ணலாம். அட்டைப்பட்டியில் பேக்கிங் பண்ணி விற்க வேண்டியதுதாங்க, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டாக போட்டு. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற தொழில் வந்து மிகவும் வித்தியாசமான தொழில். இந்த பட்டர் பேப்பர்லாம் நிறைய இடங்களில் பயன்படுங்க. இது பயன்படாத இடமே இல்லை. ஃபுட் பேக்கிங் பேப்பர்னு வாங்க, பார்சல் கட்டுற பேப்பர்னு வாங்க, இந்த மாதிரி பல்வேறு வகையில் இது அழைக்கப்படுதுங்க. ஸோ இதுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி போட்டு அதில் பேக்கிங் பண்ணணும். இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற ஃபோன் நம்பர் முகவரிகள் எல்லாம் இப்போ வரும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை சொல்லிருக்குங்க. ஓரளவு ஒரு 5,00,000 ரூபா முதலீடு இருந்தால் போதுமானதுங்க. உங்கள் இடத்துல இந்த இயந்திரத்தை அந்த நிறுவனத்தின் சார்பில் நிறுவி தேவையான பயிற்சிகள்லாம் கொடுத்துருவாங்க. மூலப்பொருள் எங்கே கிடைக்கும்ன்ற, ஹோல்சேலாக எங்கே வாங்கலாம், உற்பத்தியாளர்கிட்ட இந்தமாரி முகவரிகள் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் தயார் பண்ணி உங்களுக்குன்னு உள்ள பேர் உள்ள இந்தமாரி அட்டைப்பெட்டியில் பேக்கிங் பண்ணி விற்க வேண்டியது தாங்க. ஸோ இந்த ஒரே இயந்திரத்தில் அலுமினியம் ஃபாயில் ரோலு, ப்ரௌன் பேப்பர், இந்த புக்குக்கெல்லாம் அட்டை போடுவாங்க பாருங்க, அந்த பேப்பர் ரோலு, லேமினேஷன் பிவிசி லேமினேஷன் ரோலு, தெர்மல் இது அதாவது டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரு, அப்புறம் பில்டிங் மிஷினுக்கு போடக்கூடிய தெர்மல் பேப்பர் ரோலு, இந்த மாதிரியான வேக்ஸ் கோட்டிங் ரோலு எல்லாமே ஒரே இயந்திரத்தில் பண்ணலாங்க. ஸோ பல்வேறு வகையில் நீங்கள் ஒரு இயந்திரத்தை வாங்கி இந்த மாதிரியான வித்தியாசமான பொருட்களை தயார் பண்ணி நல்லா வருமானம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் விற்பனை வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா சென்னையிலே ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டுன்னு இங்கே பாரிஸ் ஏத்தாப்பில் அது 3-4 தெரு இருக்குது. அங்கேயே மொத்தமாக கொடுத்தாலே போதுமானது. அந்தந்த ஊர்கள்லையும் நீங்கள் கடைகள் இருக்குது, அங்கேயும் நீங்கள் விற்பனை பண்ணலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா லாபம் கிடைக்குங்க. ஸோ மாதம் நீங்கள் ஒரு 5,00,000 ரூபா குறைந்தது நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா 1,50,000 ரூபா ஈஸியாக பணம் எடுக்கலாம். மல்டிபிள் ப்ராடக்ட் தயார் பண்ணுற இந்த ஒரு இயந்திரத்தை வாங்கி இன்னும் கூடுதலாக வருமானம் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய தொழில் வாய்ப்புகளை பற்றி போகிறேன். நன்றி, வணக்கம்.